அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் சர்க்குரு அரங்கமாதேசிகாய நம. அத்ரி டிவி அன்பர்களுக்காக எங்களுடைய அன்பு வணக்கங்கள். இப்பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்காக ஒரு சில வழிமுறைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இருப்பது தஞ்சை. கடந்த வாரம் ஒரு குடும்பம் சிறுநீரக நோய்க்காக என்னை வந்து பார்க்க வந்தார்கள். ஒரே குடும்பத்தில் 4 பேர்களுக்கு கிரியேட்டினைன் அதிகமாக இருந்தது. கிட்னி பழுதாகி போயிருக்கிறது. அவர்களுடைய ஊர் கொல்லாங்கரை. 4 பேருக்கும் ஒரே நேரத்தில் எவ்வாறு சிறுநீரக நோய் ஏற்பட்டது என்று எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பிறகு அந்த ஊரில் குடிநீர் சரியில்லை என்று நான் அவர்கள் மூலமாக அறிந்தேன். குடிநீரை எவ்வாறு சுத்தி செய்து அருந்தினால் சிறுநீரக நோய்கள் வராது என்று நாம் இந்த மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதன் பயனாக இன்று அத்திரி டிவி அன்பர்களோடு அந்த செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன். மெய்யன்பர்களே, தண்ணீரை 1 பாதியாக காய்ச்சி அருந்த வேண்டும். அவ்வாறு அருந்தினால் அந்த நீரில் உள்ள விஷங்கள் குற்றங்கள் நீங்கி போகும் என்று வள்ளல் பெருமான் உபதேசித்து அருள்கின்றார்கள். சுத்த சன்மார்க்கிகள் 1 நீரை 400 மில்லி அளவுக்கு காய்ச்சி அருந்துவார்கள். 600 மில்லி நீர் ஆவியாக போகும் வரை அவர்கள் காய்ச்சிதான் அருந்துவார்கள். என்ன காரணம் என்று நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நீரில்தான் சிறுநீரக நோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, பிராணசக்தி இருக்கிறது. அதிலும் அந்த நீரில் சுத்தி செய்த சுக்கு கலந்து அருந்துகின்ற பொழுது சிறுநீரக நோய்கள் தலை காட்டுவதில்லை. மஞ்சள் காமாலை நோய் தலை காட்டுவதில்லை. ஈரல் நோய்கள் நம்மை விட்டு நீங்குகின்றன. இதனை வள்ளல் பெருமான் நமக்கு அறிவிக்கின்றார்கள். அந்த வகையிலே சில பேருக்கு பித்தம் அதிகமாவதற்கும் பித்தத்தால் வருகின்ற மஞ்சள் காமாலை நோய், மேகநீர் நோய், தோல் நோய்கள் இவற்றை நீக்குவதற்கு ஒரு அற்புதமான வழிமுறையை வள்ளல் பெருமானார் அருளுகின்றார்கள். அந்த வகையில் அந்த நீரை காய்ச்சி அருந்துகின்ற போது எவ்வளவு காய்ச்சல் வந்தாலும் கூட தானே நீங்கி போய்விடும். அத்தகைய ஒரு முறையை இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு என்ன செய்ய வேண்டும் எனில், மிளகை, நன்றாக கெட்டியாக இருக்கக்கூடிய மிளகை, உறுதியாக உள்ள மிளகை நாம் எடுத்துக்கொண்டு 1/4 கிலோ அளவு, பேயன் வாழைக்கிழங்கின் சாற்றில் 1 ஊற வைக்க வேண்டும். இரவு முழுதும் ஊற வைத்து அடுத்த நாள் காலை அந்த மிளகை நன்றாக தேய்த்து அதனுடைய மேல் தோள்கள் விடுகின்ற அளவுக்கு தேய்க்க வேண்டும். முடிந்த அளவு தேய்த்து அந்த தோள்களை எல்லாம் நீக்கிவிட்டு மறுநாள் இரவும் பேயன் வாழைக்கிழங்கில் ஊறவிட்டு அடுத்த நாளும் சுத்தி செய்ய வேண்டும். 3 இரவு பேயன் வாழைக்கிழங்கின் சாற்றில் புதிதாக ஊற்றி நன்றாக ஊறவிட்டு அடுத்த நாள் சுத்தி செய்ய வேண்டும். சுத்தி செய்த பிறகு 3 காய வைத்திடல் வேண்டும். நன்றாக காய்ந்தவுடன் தான் அன்று இரவு இந்த சாறுகளில் ஊறப்போட வேண்டும் என்பது விதி. அப்பொழுதுதான்
மிளகு உறிஞ்சிய சாற்றின் தன்மை அந்த மிளகுக்குள் நன்றாக பதிந்திருக்கும். அதை போலவே அடுத்த நாளில் இளநீரில் ஊறப்போட்டு இரவு முழுக்கவும் இளநீரில் ஊறி அடுத்த நாள் சுத்தி செய்தல் வேண்டும், காய வைத்தல் வேண்டும். இவ்வண்ணமே மூன்று நாள் இளநீரில் சுத்தி செய்தல் வேண்டும். மூன்றாவதாக கரிசலாங்கண்ணி சாற்றில் முன்போலவே சுத்தி செய்து காய வைக்க வேண்டும். அதற்கு மூன்று நாள் கழித்து பொன்னாங்கண்ணி சாற்றில் முன்போலவே மூன்று நாள் இரவு ஊற வைத்து மூன்று நாள் பகலில் சுத்தி செய்து மூன்று நாள் பகலும் காய வைத்து அதனை எடுத்துக்கொண்டு ஈனாத பசுவின் கன்றின் பசு மூத்திரத்தில் அதே மிளகை மூன்று நாள் ஊற வைத்து சுத்தி செய்தல் வேண்டும். பசு மூத்திரத்தில் ஊற வைப்பதற்காக யாரும் அசிங்கப்படக்கூடாது. அதனால் வரக்கூடிய நன்மைகள் ஏராளம். நாம் இட்டுக்கொள்கின்ற திருநீர் கூட ஈனாத பசுவின் கன்றின் சாணம்தான் என்று நாம் அறிய வேண்டும். அதுதான் மனிதனுடைய பல குற்றங்களை போக்குகிறது. தலையில் உள்ள சைனஸ் வராமல் தடுப்பதற்கு அதுதான் பயன்படுகிறது. அதைப்போல இறுதியாக மூன்று நாள் பசும்பாலில் ஊற வைத்து சுத்தி செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஆறு திரவங்களில் 18 நாட்கள் ஊற வைத்து காய வைத்து சுத்தி செய்து எடுத்து வைத்து கொண்டால் அந்த மிளகு அமுதமாக இருக்கும். அதனுடைய தன்மையை சொல்லி முடியாது, அதனுடைய பயன்களை சொல்லி முடியாது. ஈரல் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களையும் போக்க வல்லது, அஜீரண குற்றங்களை போக்க வல்லது, பசியின்மையை போக்கி நல்ல தேக திடகாத்திரத்திற்கு பயன்படக்கூடியது என்று வள்ளல் பெருமானார் குறிப்பிடுகின்றார்கள். அந்த வகையிலே அந்த ஐந்து மிளகை எடுத்து சுத்தி செய்த ஐந்து மிளகை எடுத்து நீரில் இட்டு கொதிக்க வைத்து அதனை வடித்து சாப்பிடுகின்ற பொழுது சிறுநீரக நோய்களும் வருவதில்லை, ஈரல் நோய்களும் வருவதில்லை, பித்த நோய்கள் வருவதில்லை, நல்ல ஜீரணசக்தி, நல்ல தேக திடகாத்திரம், நீடு வாழ்வதற்குரிய அத்தனை தன்மைகளும் இந்த மிளகில் கலந்திருக்கிறது. இந்த உண்மையை எல்லோரும் அறிய வேண்டும் என்பதற்காக நாம் சொல்லுகிறோம். இதில் சந்தேகமில்லை, சலனமில்லை, நன்மையே தரக்கூடிய உண்மை என்று நாம் அறிய வேண்டும். அதை போலவே சுக்கை எடுத்து சுண்ணாம்பு தடவி நெருப்பில் வாட்டி தோல் நன்றாக கருகும்படி நன்றாக வாட்டி அதனை தோல் சீவி காய வைத்து பொடித்து வைத்து கொண்டு அந்த சுக்கின் பொடியை தண்ணீரில் போட்டு குடித்தாலும் மிகுந்த பயனை தரும். ஒரு மனிதன் நீடு வாழ்வதற்கு, நோயற்ற வாழ்வை பெறுவதற்கு இந்த முறையை பயன்படுத்தினால் சிறுநீரக நோய்களை தடுக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குகிறது, இரத்தம் பெருகுகிறது, இரத்தம் சுத்தியடைகிறது, ஈரல் நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது. நோயற்ற வாழ்வை பெறுவதற்கு இதுவே காரணமாக இருக்கிறது. எத்தனை ஜுரங்கள் வந்தாலும் இந்த நீரை அருந்தும் பொழுது, அது மிளகு கலந்த நீராக இருப்பினும் சரி, சுக்கு கலந்த நீராக இருப்பினும் சரி, இந்த நீர் நோயை எதிர்க்கும், ஜுரங்களை போக்கிவிடும். அத்தகைய அற்புதமான மருத்துவ முறைகள் இதற்குள் அடங்கியிருப்பதால், இதனை பெருமைக்குரிய ஞானிகள் போற்றுவதால், வள்ளல் பெருமான் நமக்கு அருளி உள்ளதால், இந்த உபதேசத்தை ஒவ்வொருவரும் கருத்தில் கொண்டு வாழ வேண்டும் என்று இத்தருணத்தில் வேண்டி இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.